الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل لقدة من لساني يفقه قولي அன்புள்ள சௌரலிய சகோதரிகளே ஒரு பரக்கத்தான ஒரு முபாரக்கான ஒரு ஏற்பாட்டை நாங்கள் இப்போ செய்ய ஆரம்பிக்கிறோம் இது உண்மையிலே நாங்கள் இதனூடாக அல்லா அல்லாவை நெருங்குறது தான் நாங்கள் நோக்கமா கொள்கிறோம் இதை அல்லாமல் நாங்கள் செய்கிற அந்த பணியில் வேறொன்றும் ஒன்றும் நடக்க இல்லை அதாவது அல் குரான் என்றது அல்லாட வார்த்தைகள் கலாமுல்லா அப்போ அந்த அல்லாட வார்த்தைகளை நாங்கள் அதோட மென் அந்த அல்லாட வார்த்தைகளில் ஈச் அண்ட் எவ்ரி திங் அதோட மெனக்கிடச்சில வந்து அது அந்த ஸ்பிரிட்ட நாங்க மனுஷனை படைச்சிக்கிற மூன்று விஷயத்தால் அல்ல படைச்சிக்கிறான் மண்ணால் படைச்சிக்கிறான் அறிவு ஒன் மின் ரூஹி நான் எனது ஆன்மாவிலிருந்து அவனுக்கு ஊதினேன் என்று அல்லா சொல்கிறான் சொல்றான் அப்போ அந்த ஆத்மாவிலிருந்து ஊதுறது என்றது அப்போ அந்த ஆத்மா வந்து அப்போ நாங்கள் மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மனுஷன் வந்து அதுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குற மாதிரி அறிவு பகுதி நொலேஜ் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிற மனுஷன் அப்போ அறிவு அவனுக்கு கொடுக்கப்படுறது வாசிக்கிறதுனூடாக அவன்ட அந்த மூளை போஷிக்கப்படுற மாதிரி அவன்ட ஆத்மா போஷிக்கப்படுறதுன்றது வந்து அல்ல அந்த ரூஹ கொடுத்த அந்த அல்லாவோட கனெக்ட் ஆகுற அந்த வழியால் தான் அவன் ஒத்தண்ட்டை ஆத்மா வந்து போஷிக்கப்படுவது அப்போ அந்த வகையில் அதை நீங்கள் இப்படி இலகுவாக மைண்டில் நல்லாவே பதிச்சு கொள்ளுங்கள் எனக்கு அது அப்படி பதிஞ்சிருக்குது நான் சொல்கிறது அந்த உபமானம் சரி போலன்றதை விட நான் அப்படி தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் எப்படி நாங்கள் அதாவது மொபைல் ஃபோனில் ஒரு சின்ன கரண்ட் இருக்குது தானே இலக்ட்ரிக்கு இது இப்போ வீட்டில் வந்து பெரிய இது அப்போ அந்த மொபைல் ஃபோன் வந்து அதாவது அது வந்து பிரச்சனையாகினா அது வந்து எலக்ட்ரிக் குறைஞ்சா பெரிய எலக்ட்ரிகோடு நாங்கள் சம்மந்தப்படுத்தும் போது அந்த மொபைல் ஃபோன் வந்து கனெக்ட் ஆகுது இந்த அது வந்து சார்ஜ் ஆகுது அது மாதிரி நாங்கள் எங்கள்கிட்ட அந்த சோலில் ஒரு சின்ன பகுதி இருக்குது அப்போ நாங்கள் வந்து எவ்ரி டைம் அல்லாவோட ஆன்மீக ரீதியாக தொடர்பு படும்போது எங்கள்கிட்ட உள்ளத்தில் அந்த சோல் வந்து நொரிஷ் ஆகுது அந்த சோல் வந்து அது வந்து புலகாங்கிதப்படுது அது நல்லா வளருது அண்டு அந்த அந்த உபமானத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும் அந்த வகையில் அல்லாவோட அல்லாட இந்த அதாவது அல்லாவை நெருங்குறதில் சாதாரணமாகவே நாங்கள் சொல்லிக்கொள்கிற விஷயம் என்ன நாங்கள் சொல்லுவோம் ஓதுங்கன்னு சொல்லுவோம் ஏனென்றால் அதாவது ஓதும் போது அதாவது அந்த எங்கள்ட்ட எல்ஃபாகவே பதிஞ்சிக்கி அந்த ஓதுறது ஒரு ஒரு ஆன்மீகத்தை தருது நீங்கள் பாருங்க அது வந்து அந்த ஆன்மீகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க ஏன்னா ஏன் நாங்கள் அந்த ஓதுறோம்னு சொல்கிறோம்டா தொழுங்கன்னு சொன்னாலும் அது ஓதுறது தான் என்று சொன்னாலும் அது ஓதுறது தான் தொழுங்க எவ்வளோ முக்கியமானது ஆனால் அதில் அந்த ஓதல் தான் இருக்குது அந்த அல்லாட அந்த கலாமை நாங்கள் ஓதும் போது எங்களுக்கு வித்தியாசமான அந்த அல்லாஹூ தாலாவோட உள்ள நெருக்கம் கிடைக்கிது என்றது அறிவிப்பை நான் சொல்லிக்கொள்கிறேன் இந்த 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 கிளாஸை நான் எப்படி செய்ய போறேன்டா இப்போதைய இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸை நான் எப்படி செய்ய போகிறேன்னுடா முதலாவதே ஒன்று ஒரு அல்லா இந்த அதாவது ஒரு ஒரு கு ஹதீஸையும் ஒரு குரான் வசனத்தையும் சொல்ல போகிறேன் உங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொள்வதுக்காக நாங்கள் செய்கிற இந்த பணி வந்து மிகவும் ஒரு பறக்கத்தான பணி இந்த வகையில் ஒரு குரான் வசனத்தையும் ஒரு ஹதீஸையும் நான் ஞாபகப்படுத்தி கொள்ள போகிறேன் சரிதானே குரான் வசனம் என்ன நீங்கள் இதை நீங்கள் இதை வந்து ஒரு பயானாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நீங்கள் ஒரு பேனை பேனை கொப்பியோடு இருக்க இருக்கிறதுக்கு நீங்கள் பாருங்க நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்காகவும் அல்லாஹ் உங்களை மதிக்கிறான் உங்களுக்கு கூலி தர்றான் ஹதீஸ் ஒன்றில் வருவது அருலோக மின் ஃபுசிக்கும் ஹைரா உங்கள்டிருந்து அல்லாவுக்கு நல்லதை வெளிப்படுத்தி காட்டுங்க நீங்கள் அல்லாவுக்காக இருக்கிறீங்க நல்லதுக்காக இருக்கிறீங்கன்றதை நல்லதை வெளிப்படுத்தி காட்டுங்கன்று அதையும் சொல்ல வருவது அந்த வகையில் நீங்கள் இதை படிக்க குரானோ குரான் விஷயத்தில் நீங்கள் நீங்கள் ஒரு அதீதமான ஒரு அக்கறையை காட்டுறது அல்லாவுக்கு காட்டும் வகையில் நீங்கள் ஒரு கொப்பியை ஒரு கு ஒரு பெண் பெண்ணோடைய நீங்கள் அமருங்க சொல்லப்படுறத மெக்ஸி மேக்சிமம் அதை குறிச்சி கொள்ளையலுமாண்டு பாருங்கள் சரிதானே அப்போ அந்த வகையில் நாங்கள் செய்கிற இந்த விஷயத்தை சொல்லும் வகையில் ஒரு குரான் வசனத்தை அல்லாஹ் அல்லாஹால சொல்கிறேன் என்னன்றால் அஃபலா எத்த தப்ப ரூனல் குர்ஆன் த ஆராய்ந்து பார்த்தான் அதை உள்ளத்தில் எடுத்து பார்த்தான் அஃபலா எத்த தப்ப ரூனல் குர்ஆன் இந்த குர்வானை அவர்கள் ஆராய்ந்து அதை என்ன விளங்கி பார்க்கவானாமா அஃபலா என்ற கேள்வியாக கேட்குறேன் அஃபலா எத்த தப்பருன்னு குரான் இந்த குரானை அவங்க ஆராய்ந்து பார்க்க வேணாமா அம் அல குலூபின் அ குஃபா லுஹா அவருடைய உள்ளத்தில் பூட்டு தாளிடப்பட்டிருக்குதா இது இதை இந்த இந்த விஷயத்தில் ஃபோர்வர்ட் ஆகி வர்றதுக்கு ஏலாமல் இருக்கிற அளவுக்கு அவங்களோட உள்ளத்தில் தாளிடப்பட்டிருக்குதா என்ற அல்லா கேட்குறா அப்போ இது இந்த குரான்ண்ட சூறா எங்கேன இருக்குதுன்றதை நாங்கள் உங்களுக்கு ஒரு ஹோம் ஒர்க்காக தர்றேன் நீங்கள் போயிட்டு அதை மெனக்கிடுறோம் என்றதை அல்லாவுக்கு நீங்கள் காட்டுங்க அப்போ இந்த குரான் சூறாவை எப்படி எடுத்து பாருங்கள் அது எங்கேன இருக்குதுன்னு நீங்கள் தேடிப்பாரு அதே மாதிரி ஒரு ஹதீஸையும் நான் எனக்கு சொல்லிக்கொள்கிறேன் என்றா சல்லல்லா வலை வசல்ல சொன்னாங்க

ஒவ்வொரு வகுப்புலையும் ஆரம்பமாக ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன்னா குரானில் சில சொற்கள் இருக்குது அந்த சொற்களை நீங்கள் கொஞ்சம் அறிஞ்சு கொண்டுட்டீங்கன்னா குரானில் ஒழுங்கு கொஞ்சம் விளங்குற மாதிரி இருக்கும் சரியா அப்போ ஒரு பத்து இருபது விஷயங்களை இந்த கிளாஸுக்கு இடையில் சொல்லி முடிச்சிடுவேன் அப்போ அதில் முதலாவதே வந்து என்னத்தை என்ற வகையில் நான் உங்களுக்கு ஒரு சொல்லை அறிமுகப்படுத்த போகிறேன் சரி இந்த சொல்ல நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள் இது அப்போ உங்களுக்கு நிறைய வரும் அப்போ இது வந்து அதாவது இதை எப்படி நான் உங்களுக்கு விளக்கப்படுத்துறது இதை நீங்கள் இதை இந்த பதினாலு அமைப்பில் இருக்கிது தானே இதை எப்படி விளங்கி கொள்ளணுமென்றால் அரபு நாங்கள் தமிழ்லையே தமிழில் நாங்கள் விளங்கி கொண்டதால் தமிழில் நாங்கள் தமிழை பொறப்பாளிக்கிறதால அது இலக்கண ரீதியாக எங்களுக்கு தெரியாது இது உண்மையிலேயே ஒரு 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 ஒருத்தரை ஒரு ஒரு மனுஷனே பல் பதினா அதாவது இதன் படிக்க டூ பாருங்கள் எப்படி சொல்லுவோம்ண்டு அவன் சொல்லுவோம் அவர்கள் என்று சொல்லுவோம் சரியா அவன் செய்தான் அவர்கள் செய்தார்கள் அவள் செய்தால் அவர்கள் செய்தார்கள் சரி அதுவும் அவர்கள் அவர்கள் வரும் அந்த தமிழில் நீ செய்தாய் நீங்கள் செய்கிறீர்கள் நீ பெண் நீங்கள் செய்கிறீர்கள் தமிழ்ல தமிழில் நாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கு தமிழ்ல வித்தியாசப்படுத்துறது இல்லை நான் செய்கிறேன் செய்தேன் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுவோம் தானே அது தான் அரபில் எப்படின்றால் இப்படி தான் அது செய் அப்படி தான் அது வரும் எப்படின்னா அரபில் வந்து இந்த பதினாலு அமைப்பில் அரபு லேங்குவேஜ் வந்து கொண்டே இருக்கும் அது எதுக்கும் இந்த பதினாலு நிலப்பாடு எடுக்கும் ஏன்னாண்டால் நான் இதில் சொல்கிறேன் அதை அது ஸ்கெலட்டன் உண்டு அவங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கெலட்டனை ஃபஸ்ட்டுக்கே முதல்ல சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு இதுக்கு வாரேன் அந்த ஸ்கெலட்டன் என்னண்டா இதுதான் அந்த ஸ்கெலட்டன் எப்படி என்றா செய்தான் என்றது ஒரு ஸ்கெலட்டன் அதாவது ஃபா ஒரு அச்சின்று சொல்லுவோம் ஃபால எண்டா அவன் செய்தான் ஃபாலா என்றா அவர்கள் செய்தார்கள் ஃபாலு என்றால் அவ வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு கிராமர்ல ஒரு விஷயம் இன்னைக்கு ரெண்டுக்கு சரியா ஃபால அவன் செய்தான் ஃபாலா அவர்கள் இருவர்கள் செய்தார்கள் ஃபாலு அவர்கள் பலர் செய்தனர் ஃபஅலத் அவள் செய்தால் ஃபஅலதா அவர்கள் இருவர்கள் செய்தார்கள் ஃபஅல்ன அவர்கள் பலர் பெண்கள் அவர்கள் பலர் செய்தார்கள் ஃபஅல்த நீ செய்தாய் ஆண் ஃபஅல் நீங்கள் இருவர் செய்தீர்கள் ஃபஅல் நீங்கள் எல்லோரும் செய்தீர்கள் ஃபஅல் நீ செய்தாய் பெண் ஃபால்துமா நீங்கள் இருவர் செய்தீர்கள் ஃபால்துன்ன நீங்கள் எல்லோரும் பெண்கள் செய்தீர்கள் ஃபால்து நான் செய்தேன் ஃபால்னா நாங்கள் செய்தோம் சரியா இது விற்கிறைங்களே இது தான் ஸ்கெலட்டன் இந்த ஸ்கெலட்டனில் அரபில் குரானில் வர்ற அதிகமாக வர்ற ஒன்றுண்ட வகையில் நான் ஒரு சொல்லை அறிமுகப்படுத்துகிறேன் அதை நீங்கள் படித்து கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு குரானில் போயிட்டு பாருங்கள் இதை இதை வந்து நிறைய வந்து கொண்டிருக்காங்க உங்களுக்கு வேலங்க பார்க்கும் என்ன காலை

சொன்ன சரி தானே கால காலீன கஃபரு காவிர்கள் சொன்னார்கள் அப்படி வரும் காலா அது குரானில் இருக்குதா காலாண்டு காலா இருக்குது அதாவது எங்கன்னா ஆதம் அலைசலாமும் ஹவ்வா அலை சலாத்தையும் பற்றி சொல்லும்போது காலா ரொப்பனா தலம்னா அவர்கள் சொன்னார்கள் எங்கள் இறைவனை நாங்கள் இருவரும் அநியாயம் செய்து கொண்டோம் அவர்கள் இருவரும் சொன்னார்கள் காலு அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள் காலத் அவள் சொன்னால் மூசா அந்த பெண்களுக்கு உதவி செய்யறாங்க அப்ப அவங்களு அவர்களில் ஒருவர் வந்து மூசாவிடம் சொன்னால் அவள் அவள்த வாப்பா கிட்ட சொன்னாள் என்று வரும்போது காலத் மூசா யூசுப் அலிஸ்லாத்து அந்த சுலைஹா சொன்னால் காலத் அப்படி வரும் அப்ப காலத்தா அது வருவதான்னு பாருங்க குன அப்போ அந்த யூசுப் அலை அந்த இதை கொண்டு பழங்களை கொண்டு போய்த்து கொடுங்கன்னு அனுப்பின நேரம் பழத்தையும் அந்த கத்தியையும் கொடுத்து அந்த பெண்களில் வச்சிருக்கும் போது யூசுப் அலை சொல்லாமே அவங்கள போக விட்ட நேரம் கூழ்ன ஹாஷல் இல்லை இது என்ன இது அவங்க சொன்னாங்க இது என்ன இது மனுஷன் இல்லை இவர் என்று சொன்னாங்களாம் கூழ்ன சரியா அது மாதிரி குல்த நீ சொன்னாய் குரான்ல இருக்கிதாண்டு பாருங்கள் குல்துமா நீங்கள் இருவரும் சொன்னீர்கள் குல்தும் நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள் ஆண்கள் குழ்த்தி நீ சொன்னாய் பெண் குல்துமா நீங்கள் இருவரும் சொன்னீர்கள் குள்துன்ன நீங்கள் எல்லோரும் சொன்னீர்கள் குள்தேன்றே நான் எழுதிட்டேன் குல்து என்று போடும் குல்துனா நான் சொன்னேன் குல் தூளி ரசூல் இல்லாய் சல்லா அலையம் நான் ரசூல்லாவிடம் கேட்டேன் சொன்னேன் ரெண்டு வரும் ஹதீஸில் சொல்லிக்கொண்டு போகிறேன் குல்னா நாங்கள் சொன்னோம் என்று இப்போ அப்போ ரெண்டு உங்களுக்கு விளங்கும் ஃபாலா ஃபாலா அரபில் அந்த கிரமரை சொல்றதுக்கான அந்த ஸ்கெலட்டன் அந்த மோல்டு அது அந்த மோல்டு ஃபாலை தான் சொல்றது செய்தான்ன்றதுக்கு அதில் மொழிபெயர்ப்பு இந்தத்துக்கு அதுதான் அந்த மோல்டு அதில் அந்த மோல்டில் இருந்து எடுத்து நான் சொல்கிற ஒரு உதாரணம் தான் காலை அப்போ காலை வந்து நிறைய இருக்குது குள்ளெண்டு வரும் குரானில் சரியா சாரி குல் குள்ளெண்டு வந்தா அப்போ காலையிலிருந்து வார ஒன்று தான் குள்ளண்டா சொல்லுங்கன்னு சொல்கிறது அப்போ அதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் சரி விஷயத்து காஃபிரூன் காஃபிர்களே நபிய நீங்கள் சொல்லுங்க காஃபிர்களே குல்ய அஹ் கிதாப் சொல்லுங்க வேதம் கொடுக்கப்பட்டவர்களே குல்யன்று தோங்கினா குள்ளன்னா சொல்லுங்க இன்னொன்று நீங்கள் பார்ப்பீங்க எ ஒன்று பார்ப்பீங்க இதை வந்து நான் வாரக்கிழமை உங்களுக்கு சொல்லி தரேன் இன்ஷாலா ஐ திங்க் இது லிட்டில் பிட் ஹெவியாகவிடும் ப்ரெசன்டென்ஸோடு சம்மந்தப்பட்டது இதை வைங்க விட்டுடுங்க நான் சொல்லி தந்ததில் நீங்கள் குரானில் போய்த்து தேடுங்க காலாண்டிக்கிதா கால காலாண்டிக்கிதா கால் ஊண்டிக்கிதா காலத் காலத்தா குல் அது என்ன பாடமாக்கலாம் தேவையில்லை இதில் இப்படி இருக்குதா இருந்தால் கருத்து அவன் சொன்னான் காலத்தன்றா அவள் சொன்னாள் குல்னைன்றா அவன் பெண்கள் பலர் சொன்னார்கள் குள்தா நீ ஆண் சொன்னாய் அப்படித்தான் அதுங்கன அங்கனை வரோனும் அங்கனை குள்த அப்படி வரணும் அப்படி இருக்குதான்னு நீங்கள் படித்து கொள்ளும் அது இதுதான் ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்லி கொள்ள நான் விரும்பின அந்த விஷயம் இப்போ வந்து நாங்கள் மூன்றாவது நாங்கள் சூறாவை நாங்கள் படிக்க போவோம் ரெண்டு சூறாக படிப்பிக்க பா படித்து கொள்வோம் இந்த இந்த நேரத்தில் நாங்கள் ரெண்டு சூறாவை படித்து கொள்வோம் இன்ஷா அப்போ சூறு தொள் ஃபீல் என்னான்ண்டா Uh, ألم ترى كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل ألم ترى كيف أول القرآن ألم ترى كيف فعل ربك بأصحاب الفيل Right. Uh, يبدي اندى رأى رأى, اندى كندان. رأى நான் ஏன் நாங்கள் நான் சம்மந்தா சம்மந்தம் இல்லாமலாம் நான் பேசுவேன் ஏ நான் என்னண்டா அங்கே நிறைய பேசி கொண்டிருக்கிறது கூட அல்லவுதாலா அந்த நிறைய மெனக்கிடும் போது எங்களுக்கு அது பதிது என்றது காரணமாக ரண்டா கண்டான் என்ற அர்த்தம் அப்போ யரா என்றா நிகழ்காலத்தில் கான்கிறான் என்ற அர்த்தம் சரியா தரா என்றால் නී කාන්ගරායින්ර් නීී කාන්ගරයි සරයා කාන්ගරදක පාකරසිග වි්‍යයසි කාන්ග්‍රන් සරන ර් අපකාන් ගරයි අද තරාන්ඩ කර්ත් ලම්තරන න කාන විල්ලඩර්තම් තරාඩාන්න තරාඩා කාන්ගරයි. இல்லை அர்த்தம் நீ காணவில்லை சரியா இங்க ஒன்று போட்டா கொஸ்டன் அலம் தர நீ காணவில்லையா லம் தர நீ காணவில்லை அலம் தர நீ காணவில்லையாண்டு சொல்றது இப்போ நான் எப்படி எல்லாத்தையும் விளக்கப்படுத்தி கொள்வேன் இப்போ நீங்கள் கேட்பீங்க அந்த யாவை காண இல்லைன்னு சொல்லுவீங்க பாரு நான் அவங்களுக்கு தாரேன் அதாவது நீ பார்க்க காணவில்லைன்னு சொல்கிறதுக்கு இறந்த காலத்தில் சொல்கிறதுக்கு மாதிரி சொல்லணும் மா ர நீ காணவில்லைன்ற அர்த்தம் அப்போ இது நாங்கள் சொல்லுவோமே எங்கள்ட்ட இங்கிலீஷில் இருக்குது ரெண்டு ரெண்டு வகையில் சொல்லுவோம் ஐ டின் டூன்னு சொல்லுவோம் ஐ வாஸ் நாட் டூயிங் என்று சொல்லுவோம் தானே ஐ வாஸ் நாட் டூயிங் என்று அந்த கருத்தில் தான் இந்த லம்மை போட்டு நிகழ்காலத்தையும் கொண்டு வந்தால் இது வந்து வாஸ் நாட் என்ற கருத்தில் வரும் தராண்டா கண்டா காண்கிறான் என்ற அர்த்தம் நிகழ்காலம் லம் போட்டு இந்த நிகழ்காலத்தை தான் கொண்டு வந்தாலும் லம் தரண்டா காணவில்லை இறந்த காலத்தில் வரும் அதோட சேர்த்து அவ சேர்த்தா நீ காணவில்லையான்னு கருத்து சரிதானே ஒரு நாள் நினைச்சிடாதீங்க இவர் மெனக்குறாரு டைமை வேஸ்ட் பண்ணாரு நினைக்காதீங்க இது எல்லாமே எங்களோட க நாங்கள் தொழும்போது எங்களோட உள்ளத்தில் கருத்தாக வரும் இன்ஷா அல்லா சரியா நாங்கள் மெனக்குறது ஒவ்வொன்றுமே பயனுள்ளதாக பயனுள்ளதாயிருக்கு அலம் தர ஏன்னா நீ காணவில்லையா சரி தானே அடுத்தது என்ன ஃபால அப்போ தான் நான் சொன்னேன் ஃபாலண்டு என்ன சொன்னேன் ஃபாலைக்கு நான் என்ன சொன்னேன் யாருக்கு இன்டெலிஜென்ட் Takkan isal lang papa falanda he did the Oke. kart. Okay. Apa okay. apa enna solra Allah Taala faalanda saydan. Apa alam tara ni park villa ya. oru, alam tara kaifa. Alright. No ni right. kaifa Kaifa. Enda how. இங்கிலிஷ்ல வந்து ஹவுண்டா வாட் சரியா செய்தான் அலந்தவில்லையா கைஃபாறு செய்தான் எவ்வாறு செய்தான் ரப்பூ க

சாஹிபுண்டா என்ன சாஹிப்டா இவர் என்ற சாஹிப் என்னோட ஈக்கிறவர் அப்போ சாஹிபுல் பைத் சாஹிபுன்னு சொல்லலாம் அதாவது அஸ்ஹாபுல் கஹப் கஹஃப் அந்த குகையில் இருந்த ஆட்கள் குகைக்காரர்கள் குகையில் இருந்தவர்கள் என்றது தான் அஸ்ஹா அந்த குகையோடு சம்பந்தப்பட்டவங்க அப்போ ஃபீலண்டா யானை அப்போ யானைக்காரர்கள் அதுதான் அது அப்போ பி என்றா என்னன்றது அந்த இடை சொல் அவர்களை என்று சொல்லும் போது இவர்களை இவர்களை என்று அல்லது நாங்கள் தமிழில் சொல்கிறோம் இவர்களை என்று சொல்கிறோம் இடைச்சொல்லுண்டு ஒன்று டு யூ நோ ஹவு யோ லோட் ஹேண்டில் வித் ஹேண்டில் வித் த பீப்புள் ஆஃப் த எலிஃபன் என்று சொல்கிறோம் வித் என்று சொல்கிறோம் அந்த இதுதான் அந்த பிக்கு வருவது வித் தீப்பு பார்க்க இல்லையா அதாவது இந்த யானை கார்களை உனது இறைவன் என்ன எவ்வாறு செய்தான் என்றதை நீ பார்க்க இல்லையா என்ற அல்லா சொல்ற சொல்ல இதுல உள்ள ஒரு ஒரு நுணுக்கத்தை நாங்க என்ன பார்த்து கொண்டு போவோம் இங்கன்னா உண்மையில நாங்க பேசுறதா இருந்தா எப்படி பேசுவோம் என்ன செய்தான் என்று தானே பேசுவோம் எவ்வாறு செய்தான் என்று பேசுறதா சரியா என்ன செய்தான் உனது இரு யானைக்காரர்களை உனது இறைவன் என்ன செய்தான் என்றாள் என்று வந்திருக்கணும் என்ன செய்தான் என்று பார்க்க இல்லையான்னு சொன்னா பதில் வந்து இருக்கும் அவன் அவர்களை அவன் கொண்டான் என்று முடிஞ்சிடும் எவ்வாறு செய்தான் பார்க்க இல்லையான்னு சொன்னா என்ன வரணும் கொண்டானண்டு முடியலாது அது கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று சொல்லணும் இப்படி தான் வந்தாங்க அப்படி தான் நடந்தது இப்படி எல்லாம் அனுப்பினான் அவங்கள இப்படி ஆக்கினான் இப்படி அந்த டிஸ்கிரிப்ஷன் ஒன்று சொல்கிறதுக்காக இருந்தால் எப்படி என்று சொல்லணும் அது ஒரு ஒரு ட்ராமாவாக விரிக்க போகிறான் அல்லவுதாலா ஒரு எங்கட உள்ளத்தில் பதிஞ்ச ஒரு 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 படமாக எல்லாம் காட்டுறதுக்காக எல்லாம் அதை லேசாக விட்டுறதுக்கு இல்லை அது சின்ன விஷயமொன்று இல்லை அது ஒரு மிரக்குலஸ் விஷயம் அதனால் உன்னது இறைவன் அந்த யானை படையினரை என்ன செய்தான் அடுத்த பதில் அவங்கள எல்லாம் கொண்டு விட்டான் என்று தான் முடிஞ்சிடணும் அப்படி இல்லாமல் அதை ஒரு டிராமாகவாக விரிக்க வேண்டி இருக்கிறதால தான் அல்லாஹாலா சொல்கிறான் அலந்தார கைஃபை நீங்கள் பார்க் கைஃபை அல்லாம் எப்படி செய்தான் உமது இறைவன் அந்த யானைக்காரர்களை எப்படி செஞ்சான் என்று உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பார்த்தீங்களா என்று அல்லாஹாலா கேட்குறான் இன்னொரு விஷயம் அது அந்த ஒரு நுணுக்கத்தை அதில் நாங்கள் பார்க்குறோம் ரெண்டாவது ஒரு நுணுக்கத்தை அங்கே நான் அல்லாஹ் தால சொல்கிறான் ரப்புன்னு நார்மலாக ரப்பு பாவிக்காமல் ரப்பு கேண்ட் அல்லா தலை பாவிக்கிறான் இது வந்து என்ன என்றால் அந்த அரேப்ஸுக்கும் குறைஷியர்களுக்கும் சல்லா அலுசல்ல அவங்களுக்கு இடையிலான போராட்டம் தானே இந்த போராட்டத்தில் இந்த குறைஷியர்கள் அரேபியா அந்த கா காபத்துல்லா எங்கள்கிட்ட பா தெரிய நான் எங்களுக்கு அது ஆப்ராக அழிக்க வந்தான் அழிக்க வந்த நேரம் எங்களுக்காக எல்லாம் அந்த கௌபத்தில் பாதுகாக்கிறதுக்காக நாங்களே போராட தேவை வர இல்லை நாங்கள்லாம் மலையில் போய் திருந்துட்டோம் எங்களுக்காக எல்லாம் பறவைகளே கொண்டு வந்து அழித்தான் அது வந்து இது வந்து இந்த இயசே உண்டோ அதாவது இந்த இந்த இந்துக்கள்கிட்ட சொல்கிற மாதிரி மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ராமாயண கதையோ இல்லை சல்லல்லா வலிசில் அவங்க பிறக்கிறதுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயம் அந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயத்தை அதை இம்போர்ட்டன்ஸுக்கு காரணமாக வந்து அதுக்கப்புறம் குறைசர்களோட கலண்டரே அந்த அமைப்பில் தான் கலண்டர் அமைக்கப்பட்டது அதாவது யானை வருடத்துக்கு முன்னால் யானை வருடத்துக்கு பின்னாலன்று தான் அவனோட கலண்டரே அமைக்கப்பட்டது எனவே எல்லாருக்கும் தெரியும் சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாருக்கும் தெரியும் இந்த யானை யானை படையினர் யார் அவங்க அவங்களை எவ்வாறு அழித்ததுண்டு இந்த அழிக்க அந்த அழிச்சதால அட்வான்டேஜ் எடுத்தது யார் ஏண்டா அந்த முழு அரேபியாலே உள்ளவங்க எல்லாம் பயப்பட்டுட்டாங்க ஆ குரேசியர்கள் வந்து தேவ குழந்தைகள் அவங்க இறைவண்ட ஆள்கள் எனவே அவங்கள கை வச்சிடக்கூடாது அவங்க அதனால தானே என்னன்றா அவங்களுக்கு தெரியுமா அதாவது இந்த அந்த சங்கை மிக்க நாலு மாதங்கள் இருக்குது தானே இந்த நாலு மாதங்கள் வந்து இந்த மூணு மாதம் வந்து ஹஜ்ஜோட சம்மந்தப்பட்ட மாதம் சரியா அந்த மூன்று மாதங்களும் என்ன திகிதுன்னா அரேபியர்கள் வந்து கௌபாக்கு வாரத்துக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா அந்த அரேபியா அவ்வளோ தூரம் பாதுகாப்பு இல்லாத இடம் எங்கே யார் போனாலும் வந்து அங்கே ஒன்று கொலை கொ கொள்ளையடிக்கப்படுவார் கொலை செய்யப்படுவார் ஏன்னா அரேபியாவில் வந்து பயிர் பச்சை இல்லை அங்கே வந்து முந்தி சரிதானே இப்போ யாரும் சவுதியிலேந்து வர ஆட்கள் என்னோட இதுக்கு நின்றுடாதீங்க முந்தி சரிதானே பயிர் பச்சை இல்லை அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் வந்து அவங்கள பட்டினி மோஸ்ட் ஆஃப் த டைம் பஞ்சம் அந்த ஆட்டிலேருந்து எடுக்கிற பாலையும் பேரிச்சம்பளத்தை கொஞ்சம் தான் திங்கிறது அப்போ அதனால் அவங்கள்ட்ட வாழ்வாதாரத்தில் ஒன்று என்னன்னா யாரும் தப்பி தவறி போயிடக்கூடாது அந்த ரோட்டில் போனால் அவங்கள அவங்கள்டிருந்து கொள்ளை அடிக்கிறதை தான் செய்கிறது இந்த விஷயம் நடக்கக்கூடாத ஒரு அமைப்பில் தான் என்ன நடந்ததுன்னா இந்த ஹஜ்ஜுக்கு முன்னால் உள்ள மூன்று மாதங்கள் வந்து ஹஜ்ஜோட சேர்த்து மாதங்கள் வந்து சேக்ரட் மன்ஸாக ஆக்கப்பட்டது அதனால் வந்து அந்த டைமில் யாரும் போய்கொள்வாங்க அதில் யாரும் யாரையும் என்ன செய்யக்கூடாதுன்றது அது வந்து அதாவது யூனிவர்சல் சட்டம் அவங்கள்ட்ட ஆனால் இந்த நாலு மாத அந்த பிரச்சனை அரபி அதாவது காபத்துல குரேஷியர்களுக்கு இக்கை இல்லை ஏண்டா அவங்க ஹரமியூன் அல்லாவால பாதுகாக்கப்பட்ட ஆட்கள் என்றதன் காரணமாக வந்து அவங்க எப்பவும் போவாங்க எங்கேயும் போவாங்க எந்த எந்த மாதத்திலயும் போவாங்க அப்போ அவங்க கொண்டிருந்தாங்க நாங்கள் தேவ குழந்தைகள் நாங்கள் வந்து கவபத்துலாம் எங்கட எங்களுக்காக தான் இறைவன் அந்த ஆப்ரஹாவையை அழிச்சான் அன்று அப்போ எங்கண்ண அல்லாஹாலா சொல்றான் அலம் தர கேஃப் உனது இறைவன் என்று சொல்கிறான் அல்லாஹூ தாலா இந்த ரெண்டு நடந்து கொண்டிருந்த அந்த போராட்டத்தில் அவங்க அந்த ஐடில் வேர்ஷிப்பர்ஸ் அவங்களோட அல்லாஹ் இல்லை அல்லா உனது இறைவன் உனது இறைவன் என்ன எப்படி செஞ்சான் என்று நீங்கள் பார்த்தீங்களான்னு அல்லாஹூ தாலா சல்லல்லா அலிஸ்லாம் அவங்களோட சைடே எடுக்கிறான் ஏன்னா கவுபத்துல்லா ஒரு ஒரு இறைவன் ஒரு தேவ வணக்கத்துக்காக உள்ளது இப்ராஹிம் அலையாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணது எது இந்த குறைச்சர்களுக்கு தெரியாது லாங் டைம் ஆவிட்டு அதை திரும்ப கொண்டு வர பார்த்த சல்லல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு எதிர்ப்பு அவங்களுக்கு தெரியாது குறைச்சியர்களுக்கு இப்போ அதை ஏதாவது ஒரு இல்லை தெரியப்படுத்தணுமே அப்போ அந்த தான் அலுவலக சொல்கிறேன் உனது இறைவன் உன்னோடு தான் அந்த இறைவன் இருக்கிறான் என்று அவங்க விளங்கிட்டா இந்த விஷயம் விரிது கைஃப என்று தான் நல்லா சொன்னது கைஃப எவ்வாறு செய்தான் என்று தான் நல்லா சொன்னது இப்ப அந்த நாடகத்தை அல்லா விரிக்கிறான் அந்த விஷுவலைசேஷனை கொண்டு வரான் உள்ளத்துல அதை பதிச்சு அல்லாஹ் நன்றி உள்ளவங்களா மனிதர்கள் வாழணும் என்றதுக்காக உள்ளத்துல அதை பதிக்கிற அந்த பிக்சரை அல்லாஹ் கொண்டு வரான் என்ன செஞ்சான் அல்லாஹ் தாலா அலம் தாரா கைஃபால ரப்பு கபி ஃபீல் அலம் எஜால் தத்லீல் அவர்களது அவர்களது கைத் அவர்களது ப்ளாட் அல்லது அவர்களது சதி திட்டத்தை தவிடுபொடியாக்கவில்லையா அவன் அவர்களது திட்டத்தை க சதி திட்டத்தை தவிடுபடியாக்கவில்லையா ரைட் இப்போ உங்களுக்கு லேசி எப்போ பார்த்தீங்க அலம் தரன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்னா தரா யாராண்டா அவன் அவன் யராண்டா அதாவது அவன் கண்டான் யராண்டா அவன் காண்கிறான் என்ற அர்த்தம் இல்லையா நான் சொன்னேன் அவங்களுக்கு லேசிய இல்லையா அது மாதிரி ஜல உண்டை ஆக்குறது உண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது கதாளிக்க ஜல்னாக்கும் உம்மத்தன் வசத்தன் நாம் உங்களை சாதாரணமாக இருந்த உங்களை ஒரு நடுநிலையான சமூகமாக ஆக்கினோம் ஒன்றை ஒன்றாக ஆக்குறது பண்றது அதுதான் இந்த ஜாலட அரபு கருத்து ஆக்கினான் ஆக்கினான் என்றது தமிழில் ஆக்கிறது வந்து சமைக்கிறதல்ல ஒரு புட்டுவத்தை ஆக்குறது அதாவது ம அதாவது இப்படி சொல்லுங்கள் அதாவது பலகையாக இருந்தவுன்ன மேசையாக மாற்றுறது ஜால என்றது அதை டிரான்ஸ்ஃபார்ம் அந்த கருத்தும் அதுக்குள்ளே இருக்குது ஜாலன்ற கருத்தில் அப்போ ஜாலன்றது பாஸ்ட் டென்ஸ் அப்போ எஜ் என்றது பிரசன்டென்ஸ் எஜ்யால் என்றது பிரசன்ட் டென்ஸ் அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் லம் வந்து என்று வந்தா பாஸ்டென்ஸ் கருத்து வரும் சொன்னேன் லம் எஜியால் நான் என்னண்டு வந்து இதுக்கு முன்னால் லம் தர நீ பார்க்கவில்லை அலம் தர பார்க்கவில்லையா என்று சொன்னே அது மாதிரி லம் ஏஜல் அவன் ஆக்கவில்லை

லம் எஜல்னு ஆக்கவில்லை அதோட சேர்த்து இப்போ வந்து அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு லேசிப்ப இங்கே வந்து ஏவ போட்டால் அலமெஜல் ஆக்கவில்லையா அலம் தர நீ பார்க்கவில்லையா அலமெஜல் அவன் ஆக்கவில்லையா சரிதானே யாரு அவன் என்ற யாரு ரப்பு உமது இறைவன் ஆ ஆக்கவில்லையா சரியா கைதகும் கைதுன் கைத ஹும் அவர்களது சூழ்ச்சியை அவர்களது சூழ்ச்சி சூழ்ச்சியை ரைட் உங்களுக்கு தெரியுமா கைது எங்க நீ கண்டிக்கிறீங்க எங்கேயாவது கண்டிக்கிறீங்களா நான் கண்டிப்பா கைதா அகீது கைதா அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் நானும் சூழ்ச்சி செய்வேன் ருவைதா இந்த காஃபிர்களை கொஞ்சம் காலத்துக்கு விட்டு வைங்க யகீதுன கைதா கைதா அவர்கள் சூழ்ச்சி செய்கின்றார்கள் கைதா நானும் சூழ்ச்சி செய்கின்றேன் என்று அல்லாத சொல்றேன் உங்களுக்கு அது தெரியும் அந்த வசனம் அதுதான் இது கைதவும் அவர்களது சூழ்ச்சியை அல்லாஹ் ஆக்கவில்லையா அரபிக்கில் இன் சரியா இன் ஓகே தத்துலீல் அதாவது இதை எப்படி சொல்கிறேன்டா நான் சொல்கிறேன் உங்களுக்கு நாங்கள் நிறைய நான் சொல்லிக்கிறேன் நாங்கள் நிறைய பேசுகிற அளவுக்கு அல்ல எங்களுக்கு பாதிக்கிறது இது எப்படி வருவதுன்றா தல்ல என்றால் தல்லண்டா வலிகட்டு போனான் என்று நாங்கள் தமிழில் சும்மா சொல்லுவோம் தானே அது தமிழுக்கு தான் அது வந்து ஸ்பிரிச்சுவல் மீனிங்கில் ரிலீஜியஸ் மீனிங்கில் சொல்கிறோம் தல்லண்டா அதுலேருந்து வர்ற தலால் என்று சொன்னால் வழிகடுன்றெல்லாம் சொல்லுவோம் ஆனால் வந்து அதில் லேங்குவேஜ் மீனிங் ஒன்று தானே அரபி அரபுகள் எப்படி பாவிக்கிறேன் ஒன்று இருக்குது தானே தல்லண்டா கன்ஃபியூஸ் ஆவினான் இதுதான் வழி என்று தெரியாமல் திகைத்து போனான் என்றது தான் தல்ல பாவிக்கிறது தலால் என்றா உண்ட ஒரு விஷயத்தை கைடன்ஸ் இது தான் இப்படி தான் செய்கிறதுன்றது அறிவில்லாத ஒரு நிலைமை ஆன ஒரு நிலைமையை தான் தலால் என்று லேங்குவேஜ் கருத்தில் சொல்கிறது அப்போ ததுலீல் என்றா அதாவது வீணாகி போகிறது அவர்களது அல் அவன் ஆக்கவில்லையா அவர்களது சூழ்ச்சியை ஃபீ தொதில் வீணாகி போன ஒன்றாக நான் சொன்னேன் அதாவது தோலால்டா என்னன்னா இலக்கை அடையலாம கன்ஃபியூஷன் ஆகிடுறது அங்கிட்டுங்கிட்டு பெய்த்துர்றது அப்போ அவங்க ஒரு ஒரு சூழ்ச்சியில ஒரு இலக்கை வச்சிருந்தாங்க அந்த கௌபாவை அண்டு அப்போ அந்த இலக்கை அடையலாம குழம்பி போன உண்டாக எல்லாம் அவங்கள்ட இதை ஆக்க இல்லையா தல்ல எதுலேருந்து வருது தல்லன்னா குழம்பி போனான் திக்கு தெரியாமல் ஆவினான் தொலால் அப்ப அதுல தான் வருவது அவங்கட முழு எஃபர்ட்டையும் வீணாகி போன ஒன்றாக அல்லாஹ் ஆக்க இல்லையா அல்லா அனுப்பினான் அதுதான் சொல்றது ஒரு தூதருக்கு நாங்க அரபுல சொல்றது இன்னும் எங்கிட்ட அங்க வருது அரசலை வேற எங்க சொல்லலாம் சொல்லாம் யூருசலி செம அலைக்கும் எதிரா நூகலைஸ்லாம் சொல்லுவார் நீங்கள் அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டால் யூருசிலி செம அலைக்கும் எதிராரா வானத்திலிருந்து அளவில்லாத மழையை அல்ல பொழிவிப்பான் என்று அது சொல்லுவார்

சரி நான் உங்களுக்கு இன்ஷால்ல அரபையும் கொஞ்சம் படிப்பிப்பேன் கொஞ்சம் பொறுமையாக வரணும் எல்லாத்தையும் ஒரே செய்யலாம் அவர்கள் மீது அனுப்பினான் எதை அனுப்பினான் தைரன் பறவைகளை அனுப்பினான் தைரன் ஓகே பறவைகளை அனுப்பினான் அபாபீல் இது வந்து எங்களுக்கு அபாபில் புல் அண்டு சொல்கிறது சின்ன குருவிக்கு சொல்றது புல் புல் அண்டு சரியா புல் புல் சொல்கிறது சின்ன சிட்டு குருவிக்கு அபாபில் புளூரல் தைரன் அபாபில் சிட்டு குருவிகளை அனுப்பினான் சிறிய குருவிகளை அனுப்பினான் அப்ப நான் அவளுக்கு சொல்கிறேன் புல் 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 என்ற குருவிக்கு சொல்கிற சிறிய குருவிக்கு அபாபில்ண்டா அது ப்ளூரல் தைரன் என்றால் பறவைகள் தைரன் அபாபில் அதாவது சிறிய பறவைகளை அவர்கள் மீது அனுப்பினான் அப்போ அதுவும் சார் எப்படி செய்தான்கிறதுக்கு தான் அல்ல இப்போ சொல்லி கொண்டு போகிறேன் அனுப்பினான் அப்போ நான் உங்களுக்கு நான் இப்போ பேசும்போது பலது வந்து இருக்குது இப்போ இறந்த காலம் நிகழ்காலம் நீள ஒன்று பேசி கொண்டு போகிறோம் இல்லையா ரண்டா கண்டான் யராண்டா காண்கிறான் ஜாலண்டா ஆக்கினான் எஜாலண்டா ஆக்குகின்றான் அது மாதிரி தான் நீங்கள் நல்ல படித்துக்கொள்ளுவோம் நல்ல தானே இன்ஷாலா ரமா அண்டா எரிந்தான் ரமா அண்டா எரிந்தான் உங்களுக்கு தெரியும் இந்த சொல் எங்க தெரியும் உங்களுக்கு நீங்க உம்முரா பேத்திப்பீங்க ஹஜ்ஜுக்கு போய்த்திப்பீங்க அவங்க சொல்லுவாங்க ரம்யூன் என்று சொல்லுவாங்க கல் கல்லெறிதல் ரமாக்கு ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்து எப்படினா ஒரு சும்மா சும்மா எறியறதா இல்ல ஒரு குறிய வச்சு எறிகிறது என்ற கருத்து இருக்குது அப்ப அப்போ நீங்கள் வெளியே அப்போ நாங்கள் இது அந்த கருத்தையும் எடுக்கணும் என்னண்டா அந்த பறவைகள் சும்மா இல்ல சரியாக அந்த பாவிகள் மீது எல்லாம் டார்கெட் பண்ணி அனுப்பின அந்த ஆக்கள் மீது போட்டுதுன்றது தான் அர்த்தம் ரமாண்டா பாஸ்ட் டென்ஸ் ரமாண்டா எரி எரிந்தன ரமா எர்மி என்றா பிரசன்டென்ஸ் எர்மி என்றா எரி இப்போ ரமாண்டா எரிந்தான் எர்மி என்றா எரிகின்றான் சரியா அல பெண் பாலுக்கு சொல்றது தர்மி என்று சொல்ற பெண் பாலுக்கு அப்ப தைரன் பறவைகள் வந்து எப்படி பெண் அது வந்து படிக்க ரமாண்டா எரிந்தான் எர்மி என்றா எரிகின்றான் தர்மி என்றால் பெண்ணுக்கு சொிறது ஃபீமேலுக்கு சொல்கிறது எரிகின்ற அப்போ அந்த தைரன் ப்ளூரலான அந்த பறவைகளுக்கு இந்த சொல் தான் வரும் தர்மி அப்போ அப்போ எரி தர்மி தர்மி ஹிம் ஹிம் என்ற உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிக்கும் அலை ஹிம் அவர்கள் மீது தர்மி ஹிம் அவர்கள் மீது எரிந்தன அப்ப அந்த பறவைகள் எரிந்தன தர்மி தர்மி ஹிம் ஹிம் என்ன ஒன் தேம் தே த்ரூ ஒன் தேம் சரியா என்ன தெரிந்தன பிஹிஜாரத்தின் ஹிஜாரத்துண்டா பி ஹிஜாரத்தின் கல் கல்லுக்கு சொல்றது நல்ல ஒரு சம்பவம்னு இதுக்கு சொல்லவா அவங்களுக்கு இந்த இந்த ஹிஜாராவை நீங்க மனசுல வச்சு கொள்றதுக்கு சொல்ற நண்டா எப்போவுமே உமர் ரது எல்லா வந்து அவங்க வந்து உம்ரா செய்யும் போது ஹஜ் செய்யும் போது எல்லாம் இந்த ஹஜருல் அஸ்வத் கிட்ட வருவாங்களா ஹஜருன் கல் ஹஜருன் அஸ்வத் கருப்பு கல் சரியா ஹிஜாரத்துன் க கல் தான் அது சரி தானே அந்த கல்லுகிட்டே வருவாங்களான்னு சொல்லுவாங்களாம் கல் கல் நீ ஒரு கல் தான் ஒன்று நான் முத்தமிட வேண்டியதுன்றதெல்லாம் அவசியம் ஒன்று இல்லை ஆனால் ரசூல்லாம் ஒன்று முத்தமிட்டாங்க அதனால் நான் ஒன்று முத்தமிடுறேன் என்று சொல்லி முத்தமிடுவாங்களாம் இந்த சம்பவத்தை மனசில் பதிச்சு கொள்ளுங்கள் ஹஜர் ஹஜருன் கல் ஹஜாரத்துன் கல் சரிதானே ஒரு கல் என்று அர்த்தம் ஹெஜார் பி ஹெஜாரத்தின் மின் சிஜில் மின் என்றது வந்து இதனால் ஆன மின் என்ற ஒரு இடைச்சொல் வந்து இதனால் ஆன என்ற ஒரு கருத்து வரும் சிஜில் என்ற என்ன ஆனாண்டா இது வந்து இந்த நூமான் அலிகான் அவங்க விளக்கப்படுத்துகிறாங்க இது வந்து ஒரு அரபு சொல் அல்ல இது பெர்ஷியன் சொல் அரபு சொல்லாக மாறின ஒரு சொல் வந்து நம்ம கதிரை புட்டுவம் என்று சொல்லுவோம் கதிரைட்டு சொல்லுவோம் ஜன்னல் என்று சொல்லுவோம் ஜன்னல் எல்லாம் வந்து தமிழ் சொல் அல்ல ஜன்னல் வந்து ஒல்லாந்து சொல் அது மாதிரி சில சொல் வந்து அரபுக்கு வரும் அப்போ சிட்ஜியில வந்து அரபு சொல் அல்ல அது வந்து இருந்து வந்த சொல் அது வந்து என்றா அது அந்த சிட்ஜியில் வந்து ரெண்டு செஜ் செஜை ஜீலோ சம்திங் ரெண்டு சொல் கலந்ததா இந்த சொல்லிட முழு கருத்து என்னவா அதாவது ஒரு ஒரு பூமியிட மேலே அதாவது களி தரையிட மேலே மழை பேஞ்சி களியும் ஆவி அதில் அதில் வந்து சூரிய வெப்பம் விழுறதால அந்த களித்தரில் உள்ளது கல்கல்லா மாறினால் அந்த கலிகள் வந்து கல்கல்லா மாறினா சிஜிலன்னு சொல்றது அப்போ அரபில் அண்டர்ஸ்டாண்டிங் சிஜில்தான் கல் அதாவது சுடப்பட்ட கல் அதாவது ஓ அது அதாவது அந்த சுட்டு இந்த அதாவது கலியாலான கல் இந்த செங்கல் அல்ல அல்லது கருங்கல் அல்ல அதாவது கலியாலான சுடப்பட்ட அதாவது சுடற என்று சொல்றது என்னன்னா அந்த பேனாவி காஞ்சி போன அதாவது எந்த விதமான ஈரப்பதனும் இல்லாமல் சுடப்பட்ட கல்ன்னு கருத்து சிஜில் அப்போ மின்னன்ன என்ன சொன்ன மின் என்ன சொன்ன ஒன்றிலால் ஆணுக்கு சொல்லும் போது மின்ன பாவிக்கிறது அப்போ மின்சிஜில் அதாவது சுடப்பட்ட கற்களா சுடப்ப சுடப்பட்ட கற்களை கொண்ட கல் சார் தானே அப்போ அவ்வாறான கற்களை அவைகள் எரிந்தன ரைட் அதுவும் சார் தானே நான் கொஞ்சம் மூவ் பண்ணுறது இப்போ உங்களுக்கு ஓகே தானே அந்த துண்டு அதாவது தர்மீஹிம் அவைகள் அந்த பறவைகள் அவர்கள் மீது எரிந்தன பிஹாரத்தின் பி வந்து ஒரு இடை சொல்ல ஹிஜாரத்துன் தான் கல் தே த்ரோ வித் வித் த வித் சொல்றோம் அதுக்கு தான் இங்க இந்த பி வருது மின் மின்செஜில் அதாவது சுடப்பட்ட கற்களை அவைகள் அவர்கள் மீது எரிந்தன என்றது தான் இதற்கருத்து அப்ப வந்து இங்க என்னண்டா அப்படி எரிந்ததை தொடர்ந்து so on the solo English Lana solo so it uh, then it came like that now and I throw a, I throw a stone on the uh, on the uh, uh, on the on the water it makes some sound so it makes some sound and now uh, so pa we நான் எரிஞ்சேன் அதனால ஒரு சத்தம் வந்ததுன்னு சொல்லுவோம் அது மாதிரி அந்த பறவைகள் அவைகள் மீது அந்த கற்களை எரிந்தன அதன் விளைவாக என்ன நடந்ததுண்டா ஃப அப்ப அதனால என்ன சொன்னேன் அப்ப அந்த கல்லாம் எரிஞ்சதால ஜால அல்ல ஆக்கினான் ஹோம் அவர்களை ஆக்கி விட்டான் அந்த பறவைகள் எரிந்தது அதனால் அதை கொண்டு அல்லா அவர்களை ஆக்கினான் எப்படி ஆக்கினான் க கேடா போன்று ஆஸ் லைக் கண்டது தான் க க ஆஸ்வின் அஸ்வின்டா அஸ்வண்டா எதிரில் இருந்து வரும் தான் ஒரு அரபு சொல்லணும்னு ஆசிஃபா ஆசிஃபாண்டா அதாவது சூறாவளி காற்று இந்த ஆசிஃபா எதுலேருந்து வந்ததாம் என்றால் அது அந்த சருகளையும் மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் அப்படியே கொட்டி போட்டுடும் சருகளை எல்லாம் அப்படியே அள்ளி எடுத்துக்கொண்டு போயிடும் அந்த சொல் மூலத்தில் இருந்து தான் அந்த ஆசிஃபா வந்துதான் ஏன்னா என்றதை நாங்கள் எந்த கருத்தில் சொன்னோமோ அதை விட உம் அரபில் ஆசிஃபா ஆசிஃபாண்டா அது வந்து சருகளையும் பதர்களையும் குலைகளையும் அள்ளி அடிச்சுட்டு போகிற காற்றை தான் ஆசிஃபான்னு சொல்கிறதாம் அப்போ அந்த வகையில் ஆஸ்வண்டா என்னண்டா அதாவது பதறுகளுக்கு சொல்கிறது அதாவது அறுவடை செஞ்சுட்டு நாங்கள் வச்சு அந்த இறுக்கி மஞ்சள் கிடக்கும் வைகோல்னு சொல்லுவோம் அந்த வைக்கோலை தான் சொல்றது காஸ்வின் ரைட் மூல் மகூல் எப்படி வந்ததுன்னு சொல்றேன் அக்கலை என்றா சாப்பிட்டான் அக்கலை என்றா சாப்பிட்டான் உக்கில என்றா சாப்பிடப்பட்டது பசிவ் அப்ப இதுல இருந்து வார சாப்பிடப்பட்ட ஒன்றுக்கு சொல்றதுதான் சாப்பிடப்பட்ட ஒன்று உங்களுக்கு விளங்குதா அக்கலண்டா சாப்பிட்டான் அப்ப சாப்பிட்றவருக்கு சொல்றதா இருந்தா அக்கிலுன் அன ஆக்கிலுன் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அல்லது இவர் சாப்பிடக்கூடியவர் என்று சொன்னா ஆக்கில் சொல்றது பசிவ் வந்து உக்கில அந்த பதார்த்தம் சாப்பிடப்பட்டது அப்போ சொல்ற சொல்கிற டூவரை சொல்றதா இருந்தால் மகூல் சாப்பிடப்பட்ட அப்ப காஸ்வி கூழ் மென்று உமிழப்பட்ட வைக்கோலை போல் போன்று அவர்களை அல்ல ஆக்கிவிட்டான் அதை எப்படி நீங்கள் கற்பனை பண்ணணும் என்றால் அதாவது ஒரு குதிரை அல்லது மாடு வந்து வைக்கோல் கொட்டில் அது திங்கு அள்ளி சாப்பிடும் சாப்பிடுச்சுல முழுங்கினது போக முழுங்காதது கொஞ்சம் போல் வந்து அப்படி அதோட வாயிட அந்த இதுகள்லேருந்தெல்லாம் அப்படி கொட்டும் அது அது எந்த பெருமதி இல்லாத ஒன்று அப்படி மென்று விழுங்கப்பட்ட விழுங்கப்பட்டதோ அல்லது துப்பப்பட்டதோ எப்படியோ அதாவது மகக்கூழண்டா என்ன கருத்து சொன்னேன் சாப்பிடப்பட்ட வைக்கோலை போன்று அல்லாஹ் அவர்களை ஆக்கிவிட்டான் என்ற இந்த சூறாட கருத்து இப்ப இந்த சூறா என்ன கருத்து தருவது சொல்ல அப்ப அப்ப அல்லா சொல்ல வாரான் என்ன என்றால் உங்களோட கண்ணுக்கு முன்னால தானே அல்லாஹ் இப்படி எல்லாம் அழிச்சான் சரியா இந்த கௌபசூ அல்லாட ஆலயம் அதை அவங்க தாக்க வந்தாங்க அவனுக்கு ஏதோ அதிகாரம் இயக்குதுன்றும் அவனுக்கு யாரோ ஏதோ யானைப்பட இருக்குதுன்றும் அதை என்னத்தையோ செஞ்சு என்றும் நீதமான வழிமுறையை தாண்டி அராஜக அமைப்பில் வந்தாங்க தானே அப்போ வந்த நேரம் எல்லாம் அவங்கள ஹேண்டில் பண்ணான் தானே நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணில்ல தானே நீங்கள் எல்லாம் வந்து மலையில் போய் தொழிஞ்சு கொண்டீங்க தானே அப்போ எல்லாம் அவங்கள அழித்தான் அது மாதிரி இந்த ஒரே அல்லாவை நீங்கள் வணங்க தவறினால் நீங்கள் வந்து இப்படி இந்த தூதருக்கு எதிராக நீங்கள் அநியாயம் செஞ்சால் அல்லா மீண்டும் உங்களை அழிக்கலாம் இந்த தூதருக்காக அல்லாஹு தாலா அல்லாஹ் சிங்கிள் ஹேண்டட்லி ஹீ கேன் ஹேண்டில் வித் யூ என்று சொல்கிற ஒரு கருத்து அதில் இருக்குது ரெண்டாவது இன்னொரு கருத்து இருக்குது என்னண்டா அல்லா இப்படி ஆனப்படையெல்லாம் அழித்து உங்களுக்கு பாதுகாப்பை தந்தான் இல்லையா உங்களை நீங்கள் ஹரமி என்று சொல்லிக்கொண்டு இந்த பன்னெண்டு மாதங்களும் எங்கே வேண்டாலும் அரேபியாவில் சுற்றி தெரியுறீங்க இல்லையா எல்லாருமே பயந்து கொண்டு எல்லோரும் சேர்ந்து சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இந்த மூன்று சேக்ரடான மூன்று மாதங்களில் மாத்திரம்தான் அங்கெங்கே சுத்தலாம் என்ற நிலையில் அவங்க இருக்கும் போது நீங்கள் இந்த கௌபத்துள்ளாவை காரணமாக கொண்டு உங்களை தேவை குழந்தைகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பன்னெண்டு மாதங்களும் வேண்டி இடத்துக்கு போகிறீங்க வர்றீங்கன்றதுக்கெல்லாம் ஆக்கினான் தானே அது வந்து இந்த இந்த ஆப்ரஹாவை அழி அதன் காரணமாக அல்லாஹு தாலா உங்களோட கௌபத்துள்ளாவை பாதுகாத்து தந்ததன் காரணமாக அந்த உங்களுக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹு தாலா தந்து வச்சுக்கிறான் இந்த கௌபத்துள்ளாட பேரை சொல்லி நீங்க ரெஸ்பெக்ட் எடுக்கிறீங்க அரேபியாலேயே முழு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்குது மாத்திரமல்ல நீங்க எல்லா இடத்துலயும் பயணத்துக்காக அங்கிட்டு இருக்கலாம் போறீங்க நீங்க எனவே நீங்க நன்றி செலுத்தக்கூடாதா அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா என்று தாலா செஞ்ச ஃபேவரை அல்லாஹாலா சுட்டி காட்டுறான் அதுதான் நாங்கள் இந்த சூறாவிலேருந்து விலகி கொள்கிறோம் சோர்லேயே நீங்கள் ஃபீல் தஃசீர் பை நூமான் அலிகான் அடித்து பாருங்கள் இதோடய இந்த பதிவோடையே நீங்கள் அதை விளங்கி கொண்டுடுங்க அப்போ நல்ல விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும் மின்ஷா சரிதானே அதை நான் அடுத்த சூறாவுக்கு நான் போகிறேனே அடுத்த சூறா லி ஈலாஃபி குரைஷ்

உல்ஃபாண்டு பேர் இருக்குது நான் பொம்பளை பிள்ளைகளுக்கு பேர் இருக்குது உல்ஃபா உல்ஃபாண்ட விருப்பமாக ஆ அதாவது பழகி கொள்ளுதல் பழகி போதல் பழகி போதலுக்கு ஒரு இது இருக்குது உல்ஃபாண்டு ஷஹீத் சயித் குத்தூர் சொல்லுவாங்க மனுஷன்ட்ட அதாவது அல்லாஹூ தாலாவை புரிஞ்சுக்கொள்ளுறதுல தடையாக இருக்கிற மனுஷன் இருக்கிற ஒரு வீக்னஸ்ல ஒன்று இந்த பழகி போதலன்ற அந்த பண்பு வந்துட்டு சொல்லுவாங்க அது என்னண்டா இப்போ பாருங்க நாங்கள் ஒரு மலைக்கு போனால் ஒரு ஒரு ஏரோப்ளேனை கண்டால் ஓவ் வந்துட்டு சொல்லுவோம் அல்லது ஒரு ரொக்கெட்டை பார்த்தா ஓவ் ஒன்று சொல்லுவோம் ஒரு ஒரு ஜஸ்ட் அது ஒரு ஒரு ஓவ் ஓவன் சொல்லுவோம் ஒரு பெரிய ஒரு பில்டிங்க்கு முன்னால் பேர்த்தி நின்றா வித்தியாசமான பில்டிங்க்கு முன்னால் பேர்த்தி நின்றா ஓவ் ஒன்று சொல்லுவோம் இப்படி பிரமாண்டமான பில்டிங்குன்னு சொல்லுவோம் ஆனால் இந்த பெரு பிரமாண்டமான வானம் இருக்குது இந்த பிரமாண்டமான பூமி இருக்குது சூரியன்னைக்குது சந்திரன் நிற்கிது ஆனால் அதை பார்த்து நாங்கள் ஓவு சொல்றதில்லை ஏண்டா நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை காண்றதால ஒவ்வொரு நாளும் கண்டு அதை பழகி போனதால அதை நாங்கள் ஓவு சொல்கிறதில்ல அதை அதை கொண்டு நாங்கள் அல்லாட மகிமையை நாங்கள் இல்ல அதனால் தான் ஷயித் சயித் சொல்லுவார் உல்ஃபா என்ற பழகி போதல் என்ற இந்த பல இது இந்த விஷயம் ஒரு மனுஷ பலவீனமாக இருக்குது அல்லாவை புரிஞ்சு இல்லை என்று அவர் சொல்கிறார் பழகிப்போதல் சரிதானே அப்ப இதுல இருந்து தான் வந்தது என்னண்டா உல்பா என்ற அந்த வேர்ட்ல இருந்து வந்தது ஆலஃப ஆலஃப அதாவது பழக்கப்படுத்தினான் பழக்கப்படுத்தினான் விருப்பமுள்ளதாக ஆக்கி வைத்தான் விருப்பமுள்ளதாக ஆக்கி வைத்தான் அதிலேந்து வந்தது தான் ஈலாஃப் ஈலாஃபுன்றா விருப்பமுள்ளதாக ஆக்கி வைத்தான் பழக்கப்படுத்தினான் அப்போ அது லீ என்றா இடைச்சொல்லொண்டு காரணமாக லீ என்றது ஒரு காரணமாக குறைஷ் இது ஒரு இலக்கிய அமைப்பில் பாவிக்கப்பட்டது அடுத்தடுத்து அடுத்த தொடருது அது குறைசியர்களுக்கு பழக்கப்படுத்தி கொடுத்ததற்காக ஓகேயா குறைசியர்களுக்கு விருப்பமான உண்டாக ஆக்கி வைத்ததற்காக குறைஷியர்களுக்கு இலகுப்படுத்தி கொடுத்ததற்காக இந்த மூன்று கருத்தை நீங்கள் எழுதிக்கொள்ள பழக்கப்படுத்தி கொடுக்கிறது விருப்பமாக ஆக்கி கொடுக்கறது இலகுவானதாக ஆக்கி கொடுக்கிறது அப்ப என்ன அது எதை எதை வந்து இலகுவானதாக ஆக்கி கொடுத்தது கொடுத்ததற்காக எதன என்றது அது வருவது ரைட் நீங்கள் பேசிக்கலி விளங்கி கொள்ளுங்க நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேனே ஓ இன்னும் டென் மினிட்ஸ் தான் இங்கிது கொஞ்சம் ரேஸ் பண்ணணும் ரேஸ் ஓடணும் போல் விளங்குது ஓகே ரைட் நான் சொல்கிறேன் ரெஹ்ல துண்ணண்டா பயணம் வியாபார பயணம் அல்லது சும்மா பயணம் எஸ்கர்ஷன் அதுக்கு சொல்லலாமே பயணம் ஜேர்னி ஓகே ரெஹ்லா A shita and a uh, winter Tamulena Mari column A Sife Sife and a uh, Summer Code column Right A ഇപ്പം ഓൾ തെറിയും ഈ ലാഫിൻ്റെ തെറിയും ഉങ്ങൾക്ക് എന്നാ അത് ഈ ലാഫേണ്ട അപ്പം ലി ഈ ലാഫി കുറേഷ് ലി എൻ്റെ കാരണം കാഹ இ குறைஷியர்களுக்கு இழவுபடுத்தி கொடுத்ததற்காக அது ஒரு இலக்கிய ஸ்டார்டிங் ஒன்று பிகினிங் ஒன்று அது திரும்ப ரீஎம்ஃபசைஸ் ஆகுது ஹிம் ஹிம் உங்களுக்கு தெரியும் அலை ஹிம் அவர்கள் மீது ஈலாஃபிஹிம் அவர்களுக்கு இளவுபடுத்தி கொடுத்ததற்காக அதாவது கோடை கால கால பயணங்களை அல்லாஹ் அவ அவர்களுக்கு இ இழவுபடுத்தி கொடுத்ததற்காக

அது எரிய வைச்சு அல்லாஹ் ஃப எனவே அதை தொடர்ந்து என்றதுதான் ஃபெ என்றது எனவே அல்லாஹு தால்லா அந்த கோடை கோடைக்கால மாறிக்கால பயணங்களை இழவுபடுத்திக் கொடுத்ததற்காக எனவே ஃபல்யா புது அவர்கள் வழிபடட்டும் இங்க சொல்றது லியா புது உண்மையில் அரபு கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும் இங்கே நான் கொஞ்சம் என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணுங்க நான் இதை மிச்சம் விளக்கப்படுத்தி தூ உங்களுக்கு தெரிஞ்சானே அப்துன் என்றா அடிமை அப்துன் இபாதத்து செய்தான் அபத் அபத வழிபடுதல் அப்ப ஃபல் யாபுது வழிபடட்டும் இபாதத்து செய்யட்டும் யாரு ரப்பு கேண்டு படிச்சிருந்தானே இந்த பைத்டா வீடு வீடு இந்த வீட்டின் ரப்பை இந்த வீட்டின் ரப்பை அவர்கள் இபாதத்து செய்யட்டும் இந்த வீடுண்டா என்ன காபத்துல்லா இல்லையா இந்த வீடு கொஞ்சம் விளக்கப்படுத்துறேன் சார் கொஞ்சம் டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு விளக்கப்படுத்துவேன் சார் நான் வந்து அவசரமா போகிறேன்னு நீங்க நினைப்பீங்கண்டா நோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு நான் இதை தமிழில் எழுதி அனுப்பிக்கிறேன் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளணும் அந்த சூறாட த தமிழ் மீனிங்கை நானும் இதுலேயும் கொஞ்சம் விளக்கப்படுத்துகிறேன் நீங்களும் பேத்து நூமான் அலிக்கானவங்களோட எல்லாம் படிக்கணும் நீங்களும் மெனக்கிடணும் அப்போ நல்லா உள்ளத்தில் பதிஞ்சிடும் நீங்கள் என்னட்டு அவசரமாக போகிறீங்கன்னு சொன்னால் அதில் ஈந்து கொண்டே இக்கணும் சரிதானே பல்யாபுது எனவே அல்லா கோடை கால மாரிகால பயணங்களை அவர்களுக்கு இழவுபடுத்தி கொடுத்ததற்காக விருப்பமாக்கி வைத்ததற்காக பழக்கப்படுத்தி விட்டதற்காக பல்யாபுது அவர்கள் வளங் வணங்கட்டும் ரப்பல் பைத் இந்த வீட்டின் இறைவனை அவர்கள் வணங்கட்டும் பைத் அவன் யார் என்றா அந்த வீட்டின் இறைவன் யார் என்றால் அல்லதி ஜோட் அல்லதி என்றா ஹீ என்று சொல்றது முஹம்மத் கேம் அதாவது அல்லது என்றா ஹீ ஹூ என்று சொல்லுவோம் இங்கிலீஷில் லாங்குவேஜில் சொல்லி கொண்டு போவோம் ஹி ஹூ என்று சொல்லி கொண்டு போவோம் அவளுக்கு தர்ஜுமாள் வாச அவன் அவன் யார் என்றால் அன்றதுதான் அல்லது அவன் அத்தா என்றா இது வந்து வந்திக்குது தாமூன்லேருந்து வந்திக்குது ஜுமை ராத்திரிக்கு போனவங்களுக்கு லேசாக தெரியும் தாமுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க தாமண்டா சாப்பாடு ஃபுட் அத் சரியா அத்தாமண்டா உணவழித்தான் அத்தாமண்டா உணவழித்தான் ஹும் அவன் அவர்களுக்கு உணவளிக்கிறான் மீன் மீன் ஜூ அண்ட் பட்டினி பசி பட்டினியில் இருந்து மின் என்ற இருந்து ஃப்ரம் பசி பட்டினியில் இருந்து அவர்களை பாதுகாக்கும் வகையில் அவர்களை அவன் உணவளிக்கிறான் கொஞ்சம் டக்குன்னு சொல்லிடுறேன் மிஞ்சூ மேலும் அவன் யார் என்றால் என்ற பாதுகாப்பு செக்யூரிட்டிக்கு சொல்றது அம்னு என்றா ஆமன பாதுகாப்பளித்தான் ஹும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகின்றான் மின் பய பயபீதி எதுவும் இல்லாமல் வாழ்றதுக்கு ஹவுஃப் என்றா பயம் பயம் பீதிக்கு சொல்றது முன்னடா இருந்து இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பும் அளிக்கின்றான் அவங்களுக்கு ஓகே தானே என் டூ டூ அண்ட் ஹாஃப் மினிட்ஸுக்குது இதோட நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம் போனதுக்கு பிறகு நீங்கள் வர தேவையில்லை இந்த கிளாஸ் முடியுது நான் இதை சம்மரைஸ் பண்ணுறேன் உமரது எல்லாம் ஒன்று அவங்க வந்து மகிரிபு தொழுதால் சூரத்து தீன் ஓதுவாங்கலாம் ஃபஸ்ட் ரக்காத்துக்கு ரெண்டாவது ரக்காத்துக்கு வந்து சூரத்துள் ஃபீலையும் சூரத்துல் குறைஷையும் ஓதுவாங்கலாம் அந்த சூரத்துள் ஃபீலுக்கு பிறகு பிஸ்மி சொல்லாமல் சூரத்துள் குறைஷம் ஓதுவாங்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரெண்டு சூறாக்களுக்கு கிடையிலையும் ஒரு தொடர்புக்குதுன்றது ஆள் அப்போ இதில் என்ன அல்லாவ்த்தலா சொல்ல வரான் உங்களுக்கு நான் சொன்னதான ஒரு வரலாறு உண்டு அல்லாஹ் அல்லஹா சொல்கிறான் அல்லது

இங்கிட்டு போறது யமனுக்கு போறது யமன்ல இருந்து சாமானெல்லாம் பர்ச்சேஸ் பண்றது இங்கிட்டு இந்தியாக்கள்லேருந்து வார சாமான் ஏடென்னு போயிட்டு பர்ச்சேஸ் பண்றது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அரேபியாவுக்கு வந்துட்டு அதை வந்து மாரி காலம் வின்டர் வந்தால் ஏதோ ஒரு டைமுக்கு மாறி மாறி அங்கே அவங்க சிரியாவுக்கு போகிறது சிரியாவுக்கு போயிட்டு பிஸ்னஸ் செய்கிறது எப்படி ஃபுல் ஜோலியாக இருக்கிறது எதை வச்சு கொண்டு இந்த பைத் இந்த ஹரமி யாரை கண்டாலும் நான் ஹரமின்னு சொல்லிடுறது நான் இந்த வீட்டை வீட்டை உடையவனு அதாவது கவுபத்தில் அலைந்து வாரவனு சொல்கிறது சொன்னதுமே வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு அப்போ அதான் தான் அல்ல சொல்கிறான் அந்த கோடை கால கால பயணங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தான் லேசாக்கி கொடுத்தான் எனவே இந்த வீட்டை சொல்லித்தான் அவங்க இப்படியெல்லாம் ஒழுங்கா வாழ்கிறாங்க பாதுகாப்பாக வாழ்கிறாங்க எனவே ஃபல்யா புது ரப்பல் பைத் அல்லாண்டு சொல்லாம இந்த வீட்டின் இறைவனை அவர்கள் வணங்கட்டும் அந்த வீட்டின் இறைவன் என்ன செஞ்சான்ண்டா அத்தாமஹும் இஞ்சு ஏனைய அரேப்ஸ் போன்று பட்டினியாக இல்லாமல் இவங்களுக்கு பட்டினியிலிருந்து பாதுகாப்பளித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வர்றான் வாமன் ஹூமின் ஹவு யாரும் அவங்கள்ட பொருட்களை கொள்ளையடிக்காமல் கொலை செய்யப்படாமல் இருக்கிற வகையில் அவங்களுக்கு எல்லாம்